முதல் முதலா வீடியோ பதிவுக்கு நான் பயன்படுத்தின மொபைல் வந்து ஓப்போல 8000 மொபைல் தான் நான் புதிய போன் வாங்கியாச்சுங்க. ஆனாலும் உங்க எல்லாத்திலுமே நான் பகிர்ந்துக்கிற போற விஷயம் என்னன்னா, நம்மளுமே சேனல ஆரம்பிச்சு 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. இந்த 5 வருஷத்துல 3 மொபைல் வந்து நான் பயன்படுத்தி 3 போன்லயுமே எடுத்த ஒவ்வொரு வீடியோ பதிவையும் நீங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப வரையும் நீங்க பாருங்க, எல்லாமே நல்ல ஒரு கிளாரிட்டியிலே வீடியோ பதிவு அமைஞ்சிருக்கும். இதுக்கு முழுக்க காரணம் என்னன்னா வந்து, நம்ம 10,000 ரூபாய் மொபைல் வச்சிருந்தாலும் சரி, 1,00,000 ரூபாய் மொபைல் வச்சிருந்தாலும் சரி, அந்த மொபைலுடைய கேமராவை நம்ம பயன்படுத்த தெரிஞ்சா மட்டும்தான் நல்ல ஒரு குவாலிட்டியிலேயே வீடியோ பதிவு கொடுக்க முடியும். எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சொந்தங்களை இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ பதிவு என்னன்னா, ஒரு சில சொந்தங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆனா நீங்க புதிய போன் வாங்கியிருக்கீங்க, நீங்க புதிய போன்ல எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அப்படி நீங்க என்ன போன் எடுத்திருக்கீங்க அந்த போனை பத்தின ஒரு வீடியோ பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தாங்க இந்த ஒரு வீடியோ பதிவு. சொந்தங்களை நம்ம வாங்கிய புதிய போன் வந்து ஓப்போ ரெனோ 12 ப்ரோ தான் வாங்கியிருக்கோம். இந்த மொபைலுடைய விலை வந்து 37,000 ரூபாய். நம்ம டிவி ஓட்டி எடுத்ததுனால எக்ஸ்ட்ரா ஒரு 1,700 ரூபாய் கூடியிருக்குங்க. இந்த போன் வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா வந்து, இந்த போனை பத்தின ரிவ்யூ வந்து நிறைய டெக் சேனல்ல போட்டிருக்காங்க. 1-2 முறை ரிவ்யூகளை பார்த்துட்டு இந்த போன் வாங்கினீங்கன்னா ரொம்பவே ஒரு பயன் உள்ளதா இருக்குங்க. நம்ம இந்த போன் வந்து என்ன தேவைக்கு எடுத்தோமோ அந்த தேவைக்கு வந்து ரொம்பவே ஒரு பயன் உள்ளதா இருக்குது. அதே மாதிரி புதிய போன் வாங்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த போன்ல வந்து நமக்குன்னு ஒரு பயன் உள்ள ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஒரு விஷயத்த அந்த போன்ல இருக்குதா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பா புதிய போன் வாங்குறவங்களுக்கான ஒரு பயனா இருக்குங்க. ஆனா இந்த புதிய போன் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து என்னுடைய நேரங்கள் ரொம்பவே மிச்சமாயிருக்குன்னு சொல்லலாம். என்னுடைய நேரங்கள் எந்த அளவுக்கு மிச்சமாயிருக்குன்னா வந்து, நம்ம பழைய போன்ல வந்து நம்ம எவ்வளவு நேரங்களை வீணாக்கணும் அப்படின்னு சொல்றத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் புதிய போன் வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எவ்வளவு நேரங்கள் மிச்சமாயிருக்கு அப்படின்னு சொல்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சொந்தங்களை ஒவ்வொருத்தவங்களும் வீடியோ பதிவுகளை எடுக்கும் போது முழுமையான வீடியோ பதிவு எடுக்க மாட்டாங்க, கட் பண்ணி தான் ஒவ்வொரு வீடியோ பதிவுகளை எடுப்பாங்க. கட் பண்ணி எடுத்த ஒவ்வொரு வீடியோ பதிவும் ஒரு எடிட்டிங் அப்ளிகேஷன்ல கொண்டு போய் ஒன்னு சேர்த்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளுமே ஒவ்வொரு வீடியோ பதிவுகளை எடுக்கும் போது கட் பண்ணி தான் வீடியோ பதிவுகளை எடுப்போம். கட் பண்ணி எடுத்த ஒவ்வொரு வீடியோ பதிவும் எடிட்டிங் அப்ளிகேஷன்ல போய் ஒன்னு சேர்த்து வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இனி முழுமையா சேர்ந்த வீடியோ பதிவை மறுபடியும் எடிட்டிங் அப்ளிகேஷன்ல கொண்டு போய் எல்லா வீடியோ பதிவுக்கும் ஒரே மாதிரியான கலர்கள் வர்ற மாதிரி கலர் கரெக்ஷன் பண்ணி மறுபடி எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். ஒரு வீடியோ பதிவு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றது வீடியோ எடிட் பண்ற எல்லாருக்குமே தெரியும். அப்ப நம்ம 1-2 முறை எக்ஸ்போர்ட் பண்ணும் போது நம்மளுக்கு எவ்வளவு நேரங்கள் போகுது அப்படின்னு சொல்றத நீங்களே பாருங்க. எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ பதிவை வந்து யூடியூப்ல நம்ம அப்லோட் பண்ணணும். யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணா நமக்கு நெட்வொர்க் நல்ல ஒரு ஸ்பீடா இருக்கணும். நெட்வொர்க் நல்ல ஒரு ஸ்பீடா இருந்தா தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ பதிவு நம்மளுக்கு குயிக்காவே ஏறும். ஆனா நம்ம வீட்டை பொறுத்தவரையே நெட்வொர்க்லாம் அந்த அளவுக்கு வந்து வேலை செய்யாது. அதனால அவுட்ரு பகுதியில போய் தான் நம்ம வீடியோவே அப்லோட் பண்ணுவோம். அப்படி அப்லோட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துதான் தமிழில் ரெடி பண்ணி உங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு கொடுப்பேன். நம்ம வீட்டை பொறுத்தவரைய ஒரு வீடியோ பதிவு எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்கான ஒரு வீடியோ பதிவை கொடுக்கும் போது ஒரு நாள் பொழுதுமே போயிருதுங்க. ஆனா இப்ப எடுத்த புதிய போன்ல வந்து நேரங்கள் எனக்கு அதிகமாவே மிச்சமாகுது, இப்படி ஒரு பிரச்சனைகளே கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி வச்சிருந்த பழைய மொபைல வந்து 4K சப்போர்ட் கிடையாது, இப்ப எடுத்த மொபைல வந்து நம்மளுக்கு 4K சப்போர்ட்டுமே இருக்கு. 4K சப்போர்ட் இருக்கிறனால இந்த புதிய போன்ல எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவுமே நான் 4K குவாலிட்டியில தான் வீடியோ பதிவு எடுப்பேன். 4K குவாலிட்டியில வீடியோ பதிவு எடுத்தாலும் ஒவ்வொரு வீடியோ பதிவுமே பழைய போன்ல எடுத்த மாதிரி கட் பண்ணி தான் வீடியோ பதிவு எடுப்போம். அப்படி கட் பண்ணி எடுத்த வீடியோ பதிவை ஒரு எடிட்டிங் அப்ளிகேஷன்ல போய் ஒன்னு சேர்த்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணும் போதே வந்து இந்த வீடியோக்கு தேவையான கலர் வந்து அந்த வீடியோலே ஆட் ஆயிருந்துங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கலர் கூட்டணும் அப்படின்னு சொல்ற அவசியமே இல்லை. இந்த ஒரு விஷயத்தை பாக்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சுங்க. பழைய போன்ல என்ன பண்ணனும், கட் பண்ணி எடுத்த ஒவ்வொரு வீடியோ பதிவுமே ஒன்னா சேர்த்து மறுபடி எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ பதிவை மறுபடி எடிட்டிங் அப்ளிகேஷன்ல கொண்டு போய் மறுபடி கலர் கரெக்ஷன் பண்ணி மறுபடி எக்ஸ்போர்ட் பண்ணி தான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். ஆனா இந்த புதிய போன்ல அந்த ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த புதிய போன்ல நம்ம என்ன குவாலிட்டியில நம்ம வீடியோ பதிவு எடுத்தோமோ அந்த குவாலிட்டியில எடிட்டிங் அப்ளிகேஷன்ல போய் அதே குவாலிட்டியில நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா அதுவே கலர் ஆட் ஆயிருதுங்க. அது போக இந்த புதிய போன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ பதிவை யூடியூப்ல அப்லோட் பண்ணோம்னா நெட்வொர்க் ஸ்பீடா இருக்கக்கூடிய அவுட்டு பகுதியில போகணும் அவசியமே கிடையாது. நம்ம வீட்டுல இருந்து அப்லோட் பண்ணாலும் அவ்வளவு ஒரு குயிக்கா அப்லோட் ஆயிருதுங்க. நெட்வொர்க் ஸ்பீடுமே அவ்வளவு ஒரு ஸ்பீடா இந்த புதிய போன்ல இருக்குது. என்னுடைய நேரங்கள் எந்த அளவுக்கு மிச்சமா இருக்குன்னு சொல்றத பாருங்க. இதே பழைய போன்ல வந்து நம்ம எடுத்த ஒவ்வொரு வீடியோ பதிவுமே 1-2 முறை எடிட் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஆனா இந்த புதிய போன்ல 1 முறை எக்ஸ்போர்ட் பண்ணாலே போதும், நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிடலாங்க. அந்த மொபைல்ல வந்து நம்ம எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ பதிவை நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணோம்னா நம்ம அவுட்ரு பகுதியில போகணும். ஆனா இந்த போன்ல நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம்னா அவுட்ரு பகுதியில போக வேண்டிய தேவையில்லை, இருந்த இடத்துல வீடியோ அப்லோட் பண்ணிடலாங்க.
எனக்கு நிறைய நேரங்கள் வந்து இந்த புதிய போன் எடுத்ததுக்கு அப்புறம் மிச்சமாயிருக்கு. இந்த புதிய போன் வந்து என்ன தேவைக்கு நம்ம வாங்கி பயன்படுத்திக்கிறோம், நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பயன் உள்ளதா இருக்குது அப்படின்னு சொல்றத மட்டும்தான் நான் உங்களுக்கு பகிர்ந்திருக்கேன். வேற இந்த புதிய போன்ல வந்து என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றத நிறைய டெக் சேனல்ல ரிவ்யூ போட்டிருக்காங்க, கண்டிப்பா அதுல போய் இந்த மொபைல பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனா இந்த புதிய போன் வந்து நம்ம வாங்கணும் ஆசைப்பட்டலாம் வாங்க கிடையாதுங்க. நம்ம ஏற்கனவே வீடியோ பதிவு எடுத்த மொபைல் வந்து நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, அதனாலதான் இந்த ஒரு மொபைல் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையுமே வந்துச்சுங்க. ஆனா இவ்வளவு விலை கொடுத்து வாங்கும் போது வந்து எனக்குமே ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு இவ்வளவு விலை கொடுத்து மொபைல் வாங்கணுமா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் தோணுச்சு. ஆனாலும் நம்ம ஏற்கனவே எடுத்த மொபைல் வந்து 25,000 ரூபாய் மொபைலுங்க, சாம்சங் மொபைல். அந்த மொபைல்ல நல்ல ஒரு குவாலிட்டியா வீடியோ பதிவை கொடுத்துட்டு இனி அதுக்கு கம்மியான விலையில வீடியோ பதிவு எடுத்து நம்ம கொடுத்தோம்னா வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இவ்வளவு சூழ்நிலையிலயும் இந்த ஒரு மொபைல் நம்ம எடுத்தோங்க, புதிய போன் வாங்கியாச்சுங்க. ஆனாலும் உங்க எல்லாத்திலையுமே நான் பகிர்ந்துக்கிற போற விஷயம் என்னன்னா, நம்மளுமே சேனல் ஆரம்பிச்சு 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. இந்த 5 வருஷத்துல 3 மொபைல் வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன். முதல் முதலா வீடியோ பதிவுக்கு நான் பயன்படுத்தின மொபைல் வந்து ஓப்போல 8,000 ரூபாய் மொபைல் தான் நான் பயன்படுத்தினேன். ரெண்டாவது வந்து சாம்சங்ல 25,000 ரூபாய் மொபைல் வந்து பயன்படுத்தினேன். மூணாவது வந்து ஓப்போல 37,000 ரூபாய் மொபைல் வந்து நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேங்க. ஆனா இந்த 3 போன்லயுமே எடுத்த ஒவ்வொரு வீடியோ பதிவையும் நீங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப வரையும் நீங்க பாருங்க, எல்லாமே நல்ல ஒரு கிளாரிட்டியிலே வீடியோ பதிவு அமைஞ்சிருக்கும். இதுக்கு முழுக்க காரணம் என்னன்னா வந்து, நம்ம 10,000 ரூபாய் மொபைல் வச்சிருந்தாலும் சரி, 1,00,000 ரூபாய் மொபைல் வச்சிருந்தாலும் சரி, அந்த மொபைலுடைய கேமராவை நம்ம பயன்படுத்த தெரிஞ்சா மட்டும்தான் நல்ல ஒரு குவாலிட்டியிலேயே வீடியோ பதிவு கொடுக்க முடியும். நல்ல ஒரு குவாலிட்டியில மக்களுக்கு வீடியோ பதிவு கொடுக்க நினைச்சீங்கன்னா வந்து நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மொபைல் கேமராவை வந்து எப்படி பயன்படுத்தணும்னா வந்து இயற்கையை சாதகப்படுத்தி தான் வீடியோ பதிவே எடுக்கணும். அப்படி சாதகப்படுத்தி நம்ம வீடியோ பதிவு எடுத்தா தான் மக்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில வீடியோ பதிவே கொடுக்க முடியுங்க. ஷார்ட்டா உங்களுக்கு சொல்ல போனா, சூரியன் எந்த பக்கம் உதிக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டா எப்பொழுதுமே நிறுத்தி வீடியோ பதிவு எடுக்க பாருங்க. நீங்க நினைச்சு பார்க்காத விட நல்ல ஒரு கலர்ஃபுல்லா வீடியோ பதிவு வந்து அமையுங்க. நம்ம சேனலையும் நீங்க எடுத்துக்கிறீங்களே, ஒவ்வொரு வீடியோ பதிவு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே டிஃபரெண்ட் தெரியும். ஓப்பனிங் பேசுறது ஒரு இடமா இருக்கும், மீன் வெட்டுறது ஒரு இடமா இருக்கும், கழுவுறது ஒரு இடமா இருக்கும், சமைக்கிறது ஒரு இடமா இருக்கும், சாப்பிடுறது ஒரு இடமா இருக்கும். இந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே நான் எத்தனை இடத்துக்கு வந்து கேமராவை ஷிஃப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரிதான் ஒரே இடத்துல நின்று வீடியோ பதிவுகள் எடுக்காம ஒரு இடத்துல நின்று வீடியோ பதிவு எடுக்க போறீங்கன்னா, ஒரு சில பேர்லாம் எடுத்து வைப்பாங்க. எப்படி எடுத்து வைப்பாங்கன்னா, முகமும் டார்க்கா இருக்கும், பேக்ரவுண்டை பார்க்க அவ்வளவு ஒரு கேவலமா இருக்கும், அதையுமே வீடியோ பதிவா எடுத்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அப்படி என்னைக்குமே பண்ண நினைக்காதீங்க. ஒரு வீடியோ பதிவு மக்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியில வீடியோ பதிவு கொடுத்தா தான் அதை விருப்பப்பட்டு அவங்க பார்ப்பாங்க. அதுக்கு நம்ம விலை உயர்ந்த கேமரா தான் வாங்கணும், விலை உயர்ந்த மொபைல் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்றது கிடையாது. நம்மளுடைய இருக்கக்கூடிய பொருளை வச்சு நல்ல ஒரு தரத்துல அவங்களுக்கு வீடியோ பதிவு நம்ம கொடுக்கலாம். அப்படிதான் நம்ம இவ்வளவு நாள் கொடுத்து கொண்டிருந்தோம். இப்ப நம்மளுக்கு மொபைல் பிரச்சனை ஆனதுனாலதான் இந்த போன் எடுத்தோம், அவ்வளவுதாங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனல கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தவளுகளா இருந்தாலும், மீன்கள் சார்ந்த தவளுகளா இருந்தாலும் நம்ம வீடியோக்குல கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மேல பட்டு சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வரம் மீனவன், நன்றி.